ஸ்ரீ குருப்யோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். நம் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளும் துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியும் மன நிம்மதியையும் பெற்றிட வியாசர் அருளிய நவகிரக ஸ்தோத்திரம் இன்று பார்க்கலாம். நாம் பிறப்பதே பிறவி கடன் என்று சொல்லலாம். நம்முடைய பிறப்பின் போதே நம்முடைய விதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. நம் விதிப்படிதான் நம்முடைய ஜாதகமும் அமைகிறது. ஜாதகத்தில் உள்ள நவகிரகங்களின் அமைப்பை வைத்துதான் நம்முடைய இந்த பிறவி பலன் அமைவதோடு முன்ஜென்மம் என முக்காலத்தையும் எளிதில் கணிக்க முடிகிறது. இந்த நவகிரகங்களுக்குரிய மந்திரத்தை உச்சரித்து வழிபடுவதால் நம் பாபங்கள் குறையும், இறைவனை அடையும் வழி நம் மனதில் எளிதாக புலப்படும். நவகிரகங்களின் ஆசியும் எளிதில் கிடைக்கும். இந்த வியாசர் அருளிய நவகிரக ஸ்தோத்திரத்தோட பலஸ்ருதியில இந்த ஸ்லோகத்தை சொல்றது மூலமா இறையருள் கிடைக்கும், பகல் இரவு அப்படின்னு இல்லாம எந்நேரத்திலும் ஏற்படும் தடைகள் பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வெற்றி பெறுவார்கள். இந்த ஸ்தோத்திரத்தை ஜபிப்பவர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அரசர்களாக இருந்தாலும் கெட்ட கனவுகளின் பாதிப்புகளிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள் என்பது நிச்சயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் இணையற்ற செல்வம், நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தை பெறுவார்கள், இறைவன் வழங்குவார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தோட பலஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ வியாச விரச்சித நவகிரக ஸ்தோத்திரம். ஜபா குசும சங்காஷம் காஷ்யபேயம் மகாத்யுதிம் தமோரிம் சர்வ பாபக்னம் பிரணதோஸ்மி திவாகரம் ததிஷங்க துஷாராபம் க்ஷீரோதார்ணவ சம்பவம் நமாமி சசினம் சோமம் ஷம்போர் முகுடபூஷணம் தரணி கர்ப்ப சம்பூதம் வித்யுத் காந்தி சமப்ரபம் குமாரம் சக்தி ஹஸ்தம் தம் மங்களம் பிரணமாம்யஹம் பிரியங்கு கலிகாஷ்யாமம் ரூபேணா பிரதிமம் புதம் சௌம்யம் சௌம்ய குணோபேதம் தம் புதம் பிரணமாம்யஹம் தேவானாம் ச ரிஷீணாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்தி பூதம் த்ரிலோகேஷம் தம் நமாமி ப்ருஹஸ்பதிம் ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர ப்ரவக்தாரம் பார்கவம் பிரணமாம்யஹம் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயாமார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி ஷணைச்சரம் அர்த்தகாயம் மகாவீர்யம் சந்திராதித்ய விமர்தனம் சிம்ஹிகா கர்ப்ப சம்பூதம் தம் ராஹும் பிரணமாம்யஹம் பலாஷ புஷ்ப சங்காஷம் தாரகாக்ரஹ மஸ்தகம் ரௌத்ரம் ரௌத்ராத்மகம் கோரம் தம் கேதும் பிரணமாம்யஹம் இதி வ்யாஸ முகோத்கீதம் யஃ படேத் சுசமாஹிதஹ திவாவாய திவாராத்ரௌ விக்னசாந்திர் பவிஷ்யதி நரநாரீன்றுபாணாஞ்ச பவே துஸ்வப்னநாசனம் ஐஸ்வர்யமதுலம் தேஷாம் ஆரோக்யம் புஷ்டிவர்தனம் கிரஹநக்ஷத்ரஜாபீடாஸ்தஸ்கராக்னி சமுத்பவாஹ தாஸர்வாஃ ப்ரஷமம் யாந்தி வ்யாஸோ ப்ரூதேன சம்சயஹ இதி ஸ்ரீ வேதவ்யாஸ விரசித நவகிரக ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டுமே நவகிரகங்களை பூஜித்துவிட்டு மற்ற நாட்களில் அவர்களை மறப்பதை விட தினந்தோறும் நாம் தொடர்ந்து அவர்களை இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி வணங்கி வந்தால் நமக்கு வரவுள்ள கஷ்ட நாட்கள் வராமலேயே போகும். இந்த நவகிரக ஸ்தோத்திரத்தை தினந்தோறும் சொல்வதன் மூலம் நமது வாழ்க்கை சிக்கலின்றி, பணப்பிரச்சனைகளின்றி, தடங்களின்றி சீராக சென்று கொண்டிருக்கும் என்பது நிச்சயம். அனைத்துக்கும் தேவை நம்பிக்கையே, நம்பிக்கையே வாழ்க்கை. தினமும் பூஜை அறையில் இந்த நவகிரக ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வோம். துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியுடன் மன நிம்மதியுடன் வாழ்வோம். நல்லதே நடக்கும்.
இதனால் பயன்பெற்றவர்கள் இந்த பதிவை பகிரவும் தங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நமஸ்காரம்.